ஒன்று கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது அரை குறையானது ஒளிந்து போகும். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிறைவானது வரும்போது அரை குறையானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவானதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நிறைவானவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்திலும் இல்லத்திலும் வரும்போது மாத்திரமே நம்ம குறைகள் எல்லாம் ஒழிந்து போகும். நம்ம அநேக குறைகளோடு இருக்கிறோம், உடல்ல நிறைய பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனை என் குடும்பத்து உடல்ல இருக்குது, நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், குறையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பார்த்து வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஞானத்துல குறைவுள்ளவராக இருக்கிறாங்க, எவ்வளவு பாடங்கள் சொல்லி கொடுத்தோம் மனசுல பதிய மாட்டேனது, குறைவான மதிப்பெண்கள் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அநேக குறைகளை ஆண்டவர் பார்த்துல நாம வைக்கிறோம். இந்த குறைகள் எல்லாம் நம்ம குடும்பத்தின் தேவைகள் எல்லா குறையும் நீங்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா குறையும் ஒழிந்து போக வேண்டும் என்று சொன்னால், நிறைவுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இல்லத்துல வந்து தங்கும் போது மாத்திரமே, நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து தங்கும் போது மாத்திரமே நம்ம குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். அந்த பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய பிரசனத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, நம்முடைய ஆளுகையினால நம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது அந்த நிறைவான ஆண்டவர் நம்ம இல்லத்துல வந்து தங்குகிறவரா இருக்கிறார். நம்ம ஏறுகிற எல்லா விதமான ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து நம்ம குறைவெல்லாம் நிறைவாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால ஆண்டவர் பார்த்து நம்ம குறைவெல்லாம் ஒப்பு கொடுப்போம், எல்லாம் நிறைவாக மாறும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.